ஹலோ வியூவர்ஸ். ஸோ இன்னைக்கு எந்த மூவி ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி பார்க்க போகிறது மூவி ரிவ்யூ இல்லைங்க, ஷார்ட் ஃபிலிம் ரிவ்யூ தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கிளிக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவீங்க அப்படின்னு நம்ம. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 2018 லைவ் ஆக்ஷன் ஷார்ட் ஃபிலிமாக வெளியான நிஃப்தா ஃபுட்பால் கிளப் தாங்க. ஸோ இப்போ இந்த கிளப் படத்தோடைய கதை என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஷார்ட் ஃபிலிமோட ஆரம்பத்துலேயுமே ஸோ ரெண்டு பேர் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மலைப்பகுதி மாதிரி இருக்கிற இடத்துல ஏதோ விஷயத்தை தேடிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒருத்தர் இன்னொருத்தர் கேட்காரு. ஸோ இங்கே போய் எங்கே தலை விட்ட அப்படின்னு கேட்காரு. ஸோ தலை இங்கே தான் விட்டேன். ஸோ அது காதில் ரெண்டு ஹெட்செட்டை மாட்டி அந்த பாட்டை போட்டு விட சொன்னியா? ஸோ அந்த பாட்டு போட்டு விட்டு ஹெட்செட்டையும் அந்த காதிலேயே மாட்டி தான் இங்கே வந்தேன். ஸோ எங்கே போச்சுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரும் எதை காதில் மாட்டி விட்டு யாரை தொலைச்சாங்க அப்படிங்கிறதே புரியல. ஸோ இப்போ இருந்தாலும் ஸோ அடுத்து இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இன்னொரு சீனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா போகிறாங்க. ஸோ அதில் ரெண்டு சின்ன பசங்க, ஒரு இப்போ இன்னொரு பையன், இன்னும் கொஞ்சம் சின்ன பையன். ஸோ அந்த ரெண்டு பேரும் ஒரு ஸ்கூட்டர் பின்னாடி ஒரு ட்ரைசைக்கிள் மாதிரி மாட்டிட்டு ஸோ இவங்க வண்டியை ஓடிட்டு வராங்க. ஸோ திடீர்னு அந்த சின்ன பையன், அண்ணே வண்டியை நிறுத்தினேன், அவசரமாக சுச்சு வருது, நான் போகணும் அப்படின்னு சொல்கிற போகிறான். ஸோ சரின்னு இந்த பெரிய பையனும் வண்டியை நிப்பாட்டுறான். ஸோ இந்த பையனும் அப்படியே இறங்கி அப்படியே மலை பக்கமாக மேலே போகிறான். ஸோ போனவன் ஸோ இவனும் வேலையை முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரலான்னு பார்த்தா, ஸோ அங்கே ஒரு கழுதை பார்த்தீங்க அப்படின்னா நிற்கிது. ஸோ அந்த கழுதையோட முதுகில் அந்த ரெண்டு மூன்று மூடை பார்த்தீங்க அப்படின்னா கட்டி கிடக்கு. ஸோ அதனுடைய காதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹெட்செட் மாட்டே இருக்குது. ஸோ அதுலேயும் பாட்டு பாடிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த பையன், என்னடா இது, கழுதைக்கு காதில் ஹெட்செட்டு அப்படின்னு சொல்லி அந்த ஹெட்செட் எடுத்து இவன் காதில் மாட்டி ஸோ சூப்பரான ஒரு குத்து பாட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கும் மண்டையை ஆட்டிக்கிட்டு நேரடி அந்த கழுதையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வரான் கீழே. ஸோ நேர அந்த கூட இருக்க பெரியப்ப என்ன சொல்கிறான், ஸோ தலைவர் எப்படி நான் சும்மா போயிட்டு வரும்போது கழுதையை கூட்டிகிட்டு வந்தேன் பகு ஸோ அப்படின்னு சொல்கிறான். ஸோ அந்த பெரிய பையன் பார்த்தீங்க அப்படின்னா சொல்கிறான், ஸோ ஏன்டா இதெல்லாம் தூக்கிட்டு வந்தேன், இதெல்லாம் யாருக்கடா தூக்கிட்டு வந்தா அப்படின்னு கேட்கான். ஸோ இப்போ அந்த பெரிய பையன் பார்த்தீங்க அப்படின்னா கழுதைக்கு பின்னாடி இருக்க அந்த ரெண்டு மூடி இருக்கலாம். ஸோ அந்த மூடியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதில் ஏதோ ட்ரக் ரிலேட்டான ஒரு பவுடர் இருக்குது, என்ன கொக்கையினோ ஏதோ ஒரு மேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. ஸோ இப்போ தான் இது முதல் சீனில் ரெண்டு பேரும் ஹெட்செட்டை மாட்டி இங்கே விட்டு அது இங்கே போச்சு அங்கே போச்சுன்னு சொன்னாங்களே, ஸோ அது எது அப்படின்னா இது தாங்க. ஸோ கழுதையோட காதில் ஹெட்செட்டை மாட்டி ஒரு குறிப்பிட்ட பாட்டை போட்டு பாட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு பின்னாடி இந்த மாதிரி போதல் பொருளை கடத்துறதுக்காக அந்த மூடியை மாட்டி விட்டுருக்காங்க. ஸோ இப்போது இதில் அந்த சின்ன பையன் இருக்காங்கள்ல, ஸோ அந்த குட்டை பையன், ஸோ அந்த பொட்டன்றதை பார்த்தோன்னே அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இது ஒரு பவுடர் மேட்டர் தான் இது அப்படின்னு. ஸோ இந்த சின்ன பையன் உடனே என்ன சொல்கிறான், ஸோ இந்த பவுடர்லாம் நான் கொடுக்குறேன் அப்படியே நீ வண்டியில் ஏற்றுவே அப்படிங்க. ஸோ அப்படியே வெறும் பேக் பேக்காக இருக்குது. ஸோ வரும் வரிசை அப்படியே ஒரு 30 பாக்கெட்டாக தூக்கி கொடுக்க அவன் பையனை வாங்கி வாங்கி வண்டியில் வைக்கிறான். ஸோ இப்போ அந்த சின்ன பையன் பெரிய பையன்ட்டு கேட்குறான், சரி மச்சான் துணி துவைக்கிற பவுடரை எதுக்கடா இப்படி பேக் பேக்காக பண்ணி வச்சுக்கேன், நீ ஏன்டா அந்த பவுடரை வண்டியில் ஏற்றுக்க அப்படின்னு கேட்டுட்டா அது சின்ன பையன் கேட்குவான். ஸோ அதுக்கு அந்த பெரிய பையன் அப்படியே மைண்ட் வாய்ஸில் வடிவில் மாதிரி பேசுகிறான், இது துணி துவைக்க பவுடரு அப்படின்னு பார்க்கான். ஸோ ஓகேடா நீ வண்டியில் ஏற்றின அப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பையனு சொல்லிடுவான். இப்படி ஒரு சாதாரண ஆரம்பிக்க ஒரு கதை களத்தில் ஸோ எந்த கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு செம்மையான கிளைமேட்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. ஸோ அதுதான் இந்த ஷார்ட் ஃபிலிமோடைய மொத்த கதையுமேங்க. ஸோ இந்த ஷார்ட் ஃபிலிமை பொறுத்த வரைக்கும் ஸோ இது எழுதுனதும் சரி இது இயக்குனதும் சரிங்க, ஸோ நியூஸ் பைட் அப்படிங்கிற ஒரு நபர் தாங்க. ஸோ ஒரு சாதாரண கதைக்களம் தாங்க இது. ஸோ இது வரைக்கும் எங்கேயுமே எடுக்காத ஒரு புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ஆனாலும் ஸோ இந்த ஷார்ட் ஃபிலிமை அவர் நகைட் பண்ணி அந்த ப்ரெசென்ட் பண்ண விதம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது செம்மையாகவே இருக்குது அதுவும் அந்த கிளைமேட்ஸில். ஸோ இப்படி ஒரு கதைக்கு அப்படி ஒரு கிளைமேட்ஸ் யாரும் எதிர்பார்க்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி வித்தியாசமான ஒரு ஷார்ட் ஃபிலிமை பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெர்செப்ஷனில் சொல்கிறது தான். ஸோ வித்தியாசமான ஷார்ட் ஃபிலிமை பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டாவது ஷார்ட் ஃபிலிமோட சினிமாட்டோகிராஃபி வேல்நாட்டின்னு வசிங்க. ஸோ அந்த ஷார்ட் ஃபிலிமை ரொம்பவே உண்மைக்கு நெருக்கமாகவே காட்சிப்படுத்திருப்பாரு. ஸோ ஆனாலும் அந்த கடைசி சீனில் ஒரு பிளே கிரவுண்டுங்க, ஸோ அந்த ஃபுட்பால் பிளே கிரவுண்டில் அந்த ஸோ அந்த பான்ஸ் அண்ட் டாப் ஆங்கிள் ஷாட் 200 அடிக்கு மேலே அப்படியே பதக்கோட்டை அடிப்பாங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அது செம்ம ஒரு ஷாட்டுங்க. ஸோ இது எல்லாமே போகும். ஸோ இந்த ஷார்ட் ஃபிலிமில் நடித்த எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப உண்மைக்கு நெருக்கமாக நீட்டாக நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த கதாபாத்திரமாகவே இருந்திருப்பாங்க. ஸோ அதில் ரெண்டு குட்டி பசங்க இருக்காங்க. ஸோ அவங்களோட ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸ், ஸோ அதுலேயும் அந்த கடைக்குட்டி ஸோ அந்த பையனோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லணும். ஸோ பட் இந்த ஷார்ட் ஃபிலிமை பொறுத்த அளவுக்கு ஸோ இதனுடைய அந்த கிளைமேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அந்த ஒரு சூப்பரான கிளைமேட்ஸ் தாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 30-25 அவார்ட்ஸ் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா வாங்கி கொடுத்துருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படம் ஷார்ட் ஃபிலிம் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்கருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாமினேட் பண்ணப்பட்டு செலக்ட் பண்ணப்பட்டு ஒரு பெஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னே சொல்லலாம்.
ஸோ அந்தளவுக்கு ஒருத்தான ஷார்ட் ஃபிலிம் தாங்க இது. ஏன்னா அவ்வளோ லேஸில் இது ஆஸ்கர் அவார்டுக்கு உள்ளே போயிருக்காது. ஸோ இந்த ஷார்ட் ஃபிலிமில் அடல் கண்டென்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ எதுவுமே இல்லைங்க. ஸோ தாகலமாக நீங்கள் ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு 17 நிமிஷம் 18 நிமிஷம் ஓடக்கூடிய ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் தாங்க. ஸோ இந்த ஷார்ட் ஃபிலிமோடைய லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குவேன். ஸோ அந்த லிங்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா சப்டைட்டில் இருக்காது. ஸோ அதனால நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ டவுன்லோடர் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷார்ட் ஃபிலிமில் இல்லை உங்கள் சிஸ்டத்துக்கோ டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸோ அதை எம்எக்ஸ் பிளேயரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணி சப்டைட்டில்ஸை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க ஷார்ட் ஃபிலிம்ஸ் ரிவ்யூ. ஸோ இன்னும் ஒரு சூப்பரான ஷார்ட் ஃபிலிம்ஸ் அண்ட் மூவி ரிவ்யூஸோட உங்களை சந்திக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஸோ மச் காய்ஸ், பை.